హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై ఛానల్ ఇవ్లో సమేల్ இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு அழகான பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ஒரு பெட்டி கடையிலெல்லாம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் அடைச்சி வச்சுருப்பாங்க இல்லை ஒரு சின்ன பிஸ்கட் அந்த பிஸ்கெட் தான் அந்த பிஸ்கெட்டை வீட்டில் நம்ம எப்படி சிம்பிளாக பண்ணலாம்னா பார்க்க போகிறோம் நான் ஆக்சுவலாக இந்த பிஸ்கட் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் இதுக்கு ட்ரையல் ட்ரையல் எதுவும் பார்க்கல இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த பிஸ்கெட் நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் வீடியோ வந்து மஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால சின்ன சின்ன சுதப்பல்ஸ் நடந்திருக்கு ஸோ அதெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணால் பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஸோ வாங்க இப்போ போய் நம்ம பிஸ்கட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நெய் பிஸ்கட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் நூறு கிராம் நெய் சேர்த்துக்கோங்க நான் எனக்கு நெய் வந்து கம்மியாக இருந்ததுனால ஐம்பது கிராம் நெய்யும் ஐம்பது கிராம் டால்டாவும் சேர்த்துருக்கேன் அது நெய் சேர்க்குறது ரொம்ப நல்லா இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி ஒரு நிமிஷம் போல் விஸ்க் வச்சு நீங்கள் அதை லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணதுக்கப்புறமா அதில் நூறு கிராம் சர்க்கரை அதாவது சீனி தான் சீனியை வந்து ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து அதை நான் வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சு சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் சர்க்கரையை வந்து கண்டிப்பாக பொடிச்சு தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் நீங்கள் பீட் பண்ணுறப்போ அது இந்த மாதிரி நல்லா ப்ளஃஃபியாக வரும் அப்படி வரலைன்னா கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அதில் முக்கால் டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் தென் அரை டீஸ்பூனுக்கும் குறைவாகவே பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அதில் நூறு கிராம் மைதா அப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது முதல்ல லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக எல்லாமே கொஞ்சம் கோட் அந்த தண்ணி மாதிரி கோட்டானதும் அதில் நீங்கள் கை வச்சு பசஞ்சுக்கோங்க பசஞ்சு பூரி மாவு பதம் அந்த மாதிரிலாம் தேவையில்லை நீங்கள் நார்மலாக நம்ம இடியப்பதெல்லாம் எல்லாம் மாதிரி பசஞ்சால் போதும் தண்ணியெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை நம்ம ஃபர்ஸ்ட்டில் விட்ட அந்த நெய் மட்டும்தான் வேறு எதுவும் சேர்க்கலை அது இந்த மாதிரி வந்ததும் அதை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு அதை கிரீஸ் பண்ணிக்கோங்க பேக் பண்ணுறதுக்கு தான் கிரீஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஒவ்வொன்றா உருட்டி வைக்கணும் நீங்கள் பூரி மாவு உருட்டுற மாதிரி உருட்டிட்டு லைட்டாக தட்டி அதை வந்து அந்த தட்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து கொஞ்சம் சூடாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பிஸ்கட் எல்லாத்தையுமே அதில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மூடி போட்டு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் அதை வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க நீங்கள் கேட்கலாம் என்னடா வைக்கும்போது ஆறு இருந்துச்சு இப்போ மூணு தான் இருக்குன்னு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த சொதப்பல் இது தான் அது என்னங்க அதை லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஸோ எனக்கு இது பேக் ஆகிறதுக்கு கரெக்டாக

இது நான் வந்து பேக் பண்ணுறதுக்கு வைக்கும்போது எல்லாத்தையும் பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டேன் அதுதான் அதோடய பிரச்சனையே ஏன்னா நான் அது பேக் ஆகிறப்போ லைட்டாக பொங்கி வந்திருக்கு பொங்கி வரும்போது வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி அது ஒழுங்காக எனக்கு பேக் ஆகலை அதனால தான் ஃபஸ்ட் அந்த சொதப்பல்னு சொன்னேன் அதுக்கப்புறமா நான் ரெண்டாவது பண்ணும்போது நல்ல இடம் விட்டு மூணு தான் வச்சேன் அதுவும் நல்ல கரெக்டாக வந்திருக்கு ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணும்போது நீங்கள் அதை பாத்திரத்தில் வைக்கும்போது அந்த ஸ்பேஸ் விட்டு வைங்க என்னது பொங்கி வரும்போது இந்த மாதிரி சேர்ந்துடும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ